எல்லாபெருமான் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். நம்மளோட தமிழன் கார்த்திக் சேனலில் தொடர்ந்து ஆன்லைனில் நடக்கிற ஃப்ராட்ஸ், ஆன்லைனில் என்னெல்லாம் வந்து ஸ்கேம் போயிட்டுருக்கு, அந்த இதில் ஸ்கேம்லேருந்து எப்படி வெளியே வரணும், எப்படி தப்பிக்கலாம், ஸோ ஒரு சைபர் அவேர்னஸ்லாம் வந்து நிறையா வந்து கொடுத்துட்டே தான் வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவையும் இந்த ஒரு நியூஸையும் வந்து உங்கள் முன்னாடி கொண்டு சேர்க்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் இதை பார்த்து ஒரு சிலராவது இதிலிருந்து திருந்தணும், வெளியில் வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ லாஸ்ட் ஒரு 18ஆம் தேதி பெங்களூரில் நடந்த ஒரு விஷயம் நியூஸில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற பதிவையும் வந்து பதிவிட்டுறேன். ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ், அதாவது ஐபிஎல் பெட்டிங், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. நான் அது ஒரு சில வந்து ஷோ பண்ணுறேன், ஹைட் பண்ணி ஷோ பண்ணுறேன், ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதில் தர்ஷன் பாபு அப்படிங்கிற பெங்களூர் சித்ரதுர்காவை சேர்ந்த ஒரு ஐடி மென்பொறியாளர், அவர் ஒரு நல்ல ஒரு குட் ஏர்னிங், நல்ல ஒரு சேலரியில் இருக்கிற ஒரு பர்சன், தொடர்ந்து இந்த பெட்டிங் ஆப்ஸுக்கு அடிக்ட் ஆகி 1.5 கோடி ரூபா வந்து அதனால் வந்து கடன் ஆகியிருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 80 லேக்ஸ் வந்து கடன் இருந்திருக்கு. மொத்தம் 1.5 கோடி ரூபா கடனில் அந்த லேண்டெல்லாம் வந்து சம் லேண்டெல்லாம் கொஞ்சம் விற்று சேல் பண்ணி அந்த ஒரு 80 லேக்ஸ் வந்து 70 லேக்ஸ் வந்து கடன் அடைச்சிருக்காங்க. அகெயின் வந்து ஒரு 80 லேக்ஸ் வந்து கடன் இருந்திருக்கு. ஸோ அந்த கடனை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்து நியூ செக் லீஃப்லாம் கொடுத்து, வேறு வந்து லோன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து, ஸோ தொடர்ந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் வந்து தொடர்ந்து வந்து கடன் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாம் எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா, வாங்கி அந்த பெட்டிங் ஆப்ஸுக்குள்ளேயே வந்து ஐபிஎல் பெட்டிங் ஆப்ஸுக்குள்ளேயே போட்டுருக்குறாங்க. 2021லேருந்து இன்ன வரல 3 வருஷமா வந்து தொடர்ந்து வந்து இதவே தான் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஸோ இதில் ரஞ்சிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு 2021 மேரேஜும் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 2 வயசு குழந்தையும் இருக்கு. ஸோ அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து அந்த பொண்ணு அவரோட ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. எதுனால அப்படின்னா, 1.5 கோடி ரூபா கடனை இந்த ஐபிஎல் பெட்டிங் ஆப்ஸில் வந்து இழந்ததுனால அவங்க அந்த கடன் விட்டு வெளியில் வர முடியல. கடன் கொடுத்தவங்க அத்தனை பேரும் அவரு கேட்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபையும் வந்து தொடர்ந்து வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹராஸ்மெண்ட் வந்து வெளியில் வர முடியாத, தொடர்ந்து பல அவமானங்களையும் சந்தித்து அதுலேருந்து வெளியில் வர முடியாது, அந்த கடன் வந்து மீளவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டதுனால ரொம்பவே வந்து டிப்ரெஸ்டாகவே வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்காங்க. ஸோ 18ஆம் தேதி வீட்டில் சூசைட், அதாவது ஹேங்கிங், தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவரோட ஒரு அடிக்ட், இந்த ஐபிஎல் பெட்டிங், அதாவது 1 லட்ச ரூபா ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஆன்லைன் இந்த சூதாட்டத்தை வந்து இழந்துட்டோம் அப்படின்னா, எகெயின் வந்து இன்னொரு 1 லட்ச ரூபா போட்டு அந்த இழந்த 1 லட்ச ரூபா எடுத்தலாம் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய முட்டாள்தரம். இதைத்தான் வந்து தொடர்ந்து இப்போது இருக்கிற இளைஞர்களும் சரி, நிறைய நபர்கள் இதைத்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு முட்டாள்தனத்தை யாருமே வந்து பண்ணாதீங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கொடுக்கப்பட்ட விலை பார்த்தீங்கன்னா, ஒரு விலை மதிக்க முடியாத வந்து ஒரு உயிர் தான் போனதுதான் வந்து இப்போ மிச்சம். இதை வந்து எங்கே கொடுத்தாலும், எவ்வளோ கோடி கொடுத்தாலும் இந்த வந்து உயிரை வந்து திருப்ப வந்து யாராலையுமே எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் தயவு செய்து இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸை வந்து யாருமே வந்து உள்ளே போகாதீங்க. பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாரும் வந்து உங்களுக்கு பணத்தை தூக்கி தர போகிறதும் கிடையாது. லட்ச லட்சமாக வந்து சம்பாதிக்க முடியும்னா அத்தனை பேரும் வந்து கோடீஸ்வரன் அம்பானியாவும் பில்கேட்ஸாகவும் தான் வந்து இருந்திருக்க முடியுமே தவிர, உங்களை எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனை யாருமே வந்து பார்க்க முடியாது. அதனால் ஒரு விஷயத்துக்கு எப்போவுமே வந்து அடிக்ட் ஆகிருந்தேன். ஒரு சிலர் வந்து ஒரு சில பணத்தை இழந்திருந்தா கூட அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அகெயின் வந்து மறுபடியும் உள்ளே போகாத இருக்கிறது மட்டும்தான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ இருக்கிற வேலையும் இருக்கிற பணத்தையும் இருக்கிற வருமானத்தையும் வச்சுக்கிட்டு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. எவ்வளோ சீக்கிரமாக வந்து சம்பாதிக்கலாம், எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்மளோட பணத்தை வந்து எடுத்துடலாம். ஸோ இவரோட காரணமும் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வந்து விட்ட பணத்தை இருந்து எடுத்தலாம், பிடிச்சலாம் அப்படின்னே போயிட்டு தான் வந்து இழந்ததான் வந்து அவரோட மிகப்பெரிய வந்து ஒரு தப்பு. ஸோ அதுக்கு விலை மதிக்க முடியாத உயிர் போனதான் மிச்சம். இதுக்கு நிறைய வந்து அந்த கடன் கொடுத்தவங்களாம் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹராஸ்மெண்ட் பண்ணவங்கள பெங்களூர் போலீஸ் 1-4 பேர் வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோதான் பண்ணினாலும் எதையும் வந்து இழந்ததை வந்து திருப்பி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் ஒரு விஷயத்துக்கு இந்த ஆன்லைன் பெட்டிங்கோ ஆன்லைன் லோனோ ஆன்லைனில் கிடைக்கிற எந்த ஒரு வருமானத்துக்கும் எந்த ஒரு இன்கமுக்கும் ரொம்ப அதிக பேராசைப்படாதீங்க. மேக்சிமம் அதுக்குள்ளே போகவே போகாது இருக்கிறதா வந்து ரொம்பவே வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயமும் கூட. நிறைய எவ்வளவோ அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வுகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து இப்போதைக்கு இருக்கிற இளைஞர்கள் எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக வந்து நம்ம பெரியாளாயிடணும் அப்படிங்கிற பேராசனால தான் இவ்வளோ பெரிய ஒரு இழப்புகள் வந்து ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா,
நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கணும், அது நான் முடிவு பண்ண தான் முடியும். அதே மாதிரி நீங்களும் முடிவு பண்ண தான் அதை வந்து தப்பிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பதிவை எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி சார்ந்த ஒரு உயிர் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரு பதிவு. ஸோ தொடர்ந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.